இந்த நாளிலே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை என்ன செய்து விடக்கூடாது, இழந்து போய் விடக்கூடாது. நாம் ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்காய் எழுந்து ஓடணும். கர்த்தர் சொல்கிறார், நான் அதிசயமானவர். ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல போகிறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த பெரிதான தயவுக்காகவும் கிருபைக்காகவும் என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம் யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த பெண்களுடைய எழுப்புதல் செப கூட்டத்துக்காக நம்ம செபிக்கலாம். எல்லா கண்களும் மூடி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டோட வார்த்தைக்காகவும் இந்த நிகழ்ச்சிக்காகவும் கர்த்தருடைய கரம் கிருபை இந்த நிகழ்ச்சி மேல இருக்கும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹாலேலூயா ஹாலேலூயா. மகா கிருபை மிறக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நேர்மையான நல்ல தகப்பனே, வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ராஜா உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களை மூடட்டும் தகப்பனே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த பெண்கள் கூடுகையில கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, பெண்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் பற்றி எரிய தகப்பனே, எங்களை நீங்க ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க, நன்றி தகப்பனே. அப்பா இந்த வார்த்தையில எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றி மீண்டுமாக ஒரு புது ஜீவனை புது வாழ்வை தருகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 11 வசனத்துல இருந்து 32 வசனம் வரை ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். அது என்னவென்றால், ஒரு சம்பவம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒருவன், இளையவன் ஒருவன். ஆமென். இந்த ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா இளைய குமாரனுடைய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க அநேகர் வந்து இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இது மூலியமா நான் உணர்ந்தது உங்களிடத்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு தகப்பனார் இருக்கிறாரு. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகன்களையுமே ஒரே மாதிரிதான் அவர் பாக்குறாரு. ஆனா சின்ன பசங்கனாலே நம்ம எப்பவுமே ரொம்ப செல்லம் கொடுப்போம் இல்லைங்களா? சின்ன பசங்கனாலே சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வான்ஸா ஒரு அதிகமா ஒரு ஒரு செல்லத்தை நம்ம கொடுப்போம். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அதிகமா பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுக்குறீங்க, அதனாலே பிள்ளைங்க நீங்க கெடுத்துறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய அந்த உள்ளம் வந்து கேட்காது, ஏன்னா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம யார் என்ன சொன்னாலும் அந்த வயசுல நம்ம கொடுக்க செல்லம் கொடுக்குற வயசுல நம்மளுக்கு அகேன்ஸ்டா சொன்னா நம்ம அதை ஏத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா அப்படி ஒரு நல்ல ஒரு செல்ல பிள்ளையா இருந்த ஒரு மகனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்ததுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நான் வாசிக்கவில்லை, நான் அப்படியே சுருக்கமாக கதை போல நான் சொல்லுகிறேன், நீங்க கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இளையகுமாரன் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் தகப்பன் இடத்துல வந்து எனக்கு நீங்க உங்களுடைய ஆஸ்தியில எனக்கு பாதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தகப்பன் இடத்துல அவன் கேட்கிறான். அப்பொழுது தகப்பன் என்ன பண்றான், ஓகே ரைட், உனக்கு நான் தரேன்னு சொல்லி அவனுடைய ஆஸ்தியில அவட சொத்த பாதியை கொடுத்துட்டார். கொடுத்தோன்ன இந்த இளையகுமாரன் பாத்தீங்கன்னா ரொம்ப உல்லாசமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான உலக பிரமாண ஆசைகள் நிறைந்து அவன் அந்த ஆஸ்தியை எடுத்து என்ன பண்ணிட்டான், தூர தேசத்துக்கு அவன் ஓடி போயிட்டான். எனக்கு இந்த பணம் எல்லாம் இருக்கு, என்கிட்ட சொத்து இருக்கு, இன்ன நான் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷமா நான் வாழ முடியும், என்னால எல்லாம் முடியும் சொல்லி அந்த ஆஸ்தியை தகப்பன் இடத்துல கேட்டு அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். கவனிங்க, அந்த தேசத்துல பஞ்சம் வந்து விட்டது, அவன் கிட்ட இருந்த ஆஸ்திகள் எல்லாம் செலவழிந்து விட்டது. அப்பொழுது அவன் என்ன பண்றான், வேலைக்கு போறான். வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணி மேய்க்கிற ஒரு வேலைதான் இருந்துச்சான். அங்க பாத்தீங்கன்னா அந்த பண்ணிக்கு போடுற தவிட்டு கூட அவன் அவனுக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அது கொடுத்தா கூட நான் வயிறு நிறைய சாப்பிடுவேனே. அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு கூட அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ அவனுடைய புத்தி என்னாச்சு, தெளிந்தது. அவன் ஆசையை நோக்கி ஓடினான் பாத்தீங்களா, அவன் சிற்றுநம்பத்துக்கு ஓடினான் பாத்தீங்களா. அந்த புத்தி அவனுக்கு தெளிந்த போது
அவன் மீண்டுமா யோசிச்சு பாக்குறான், என் தகப்பனுடைய வீட்டுல எத்தனையோ பேருக்கு என் தகப்பன் உணவு கொடுத்துட்டு இருக்காரு, நானும் இங்க கஷ்டப்படுகிறேன்னு நான் அவனுக்கு உணர்ந்தானா? நான் போய் தகப்பன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், தகப்பனே நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் மன்னிப்பு கேட்டு உம்முடைய உம்முடைய கூலிக்காரர்ல ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வேலைக்காரன்ல ஒருத்தனாவாச்சு என்னை வச்சுக்கொள்ளுங்க தகப்பனேன்னு சொல்லி நான் அவருடைய காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். அந்த இளைய குமாரனுக்கு அவனுடைய அந்த கெட்ட புத்திகளுக்கு அந்த சிந்தனை மாறின போது மீண்டும் மாதிரி தகப்பன் வீட்டுக்கு ஓடுறான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த தகப்பன் தூரத்துல இருந்தே அவனுடைய மகன் வருகிறத பார்த்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஓடி போய், என் மகனே நீ வந்து விட்டாயா, என் இடத்துல வந்து விட்டாய், என் சந்தோஷத்தோடு அணைத்து என் மகன் திரும்ப வந்து விட்டான் என்று சொல்லி அவனுக்கு, என் மகன் வந்து விட்டான், இவன் மறித்து போனான், மீண்டும் என்ன பண்ணிருக்க உயிரோட வந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப தகப்பனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த மகனுக்கு மோதிரத்தை போடுங்க, நல்ல வஸ்திரத்தை, நல்ல கால் நல்ல செருப்புகளெல்லாம் வாங்கி என் பையனை நான் அழகுப்படுத்தணும், அது மட்டும் இல்ல நம்மளுடைய இருக்கிற கொளுத்த கன்றுகளை அடித்து எல்லாத்துக்கும் விருந்து, என் பையன் வந்துட்டான்னு சொல்லி அந்த ஊருக்கே விருந்து கொடுக்கணும்னு சொல்லி தகப்பன் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடிட்டு கொண்டிருக்கும் போது அப்ப அந்த பெரிய மகன் வந்து சொல்றான், என்னத்தா என்னப்பா இவ்வளவு உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கான், இவ்வளவு உங்களை காயப்படுத்திட்டு போனவன நீ இவ்வளவு நீங்க பண்றீங்களே, எனக்கு ஏதாவது பண்ணிருப்பீங்களா? அப்ப தகப்பன் சொல்றாரு, நீ என் கூட இருக்க, என்னோடது எல்லாம் உனக்குதான், ஆனா இவனோ காணாமல் போனான், மறித்து போனான், மீண்டுமாய் வந்திருக்கான்ல, நம்ம சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற நாள் அல்லவான்னு சொல்லி அந்த பெரிய சகோதரனுக்கும் அந்த தகப்பன் புரிய வைத்தார். இந்த ஊமையிலிருந்து, இந்த கதையிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்னைக்கு இளையகுமாரன் போலதான் அநேகர் இருக்கிறாங்க, உலக சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நிச்சயமாகவே வந்து தேவனிடத்துல மட்டும்தான் சமாதானம் சந்தோஷம் இருக்குது, அவரிடத்துலதான் எல்லாவற்றும் இருக்குது, அவரிடத்துலதான் அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அந்த மனம் திரும்புதலோடு நம்ம ஆண்ட சமூகத்துல வரும்போது கண்டிப்பா நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அந்த உலக காரியம் எல்லாம் வீண் என்று அந்த இளையகுமாரன் அறிந்தது போல இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க. நம்ம என்னதான் உலகத்துக்குள்ள என்னதான் காரியங்கள் செய்தாலும், என்ன பணம் சம்பாதிச்சாலும், உலக சிற்றின்பங்கள் பாவ காரியங்களுக்குள்ள நம்ம சென்றாலும் ஒரு சமாதானம் இருக்குதான் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. அல்லேலூயா. தேவன் தான் சொல்லுகிறார், ஏசப்பாதா உலகத்துல யாரும் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை அவர்தான் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னவர். அந்த தேவன் இடத்துல நம்ம திரும்பி வரும்போது, அந்த தகப்பன் இடத்துல நம்ம திரும்பி வரும்போது அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய எல்லா பாவங்களை கழுவி நம்மளை மகிமையாக வஸ்திரங்களையும் நம்மளுக்கு காலணிகளும் மோதிரத்தையும் கொடுத்து மகிமையாக நம்மளை நிறுத்தி வைக்கிற தேவனாயிருக்கிறார். உலகத்துடைய வாழ்க்கையில நம்ம போனோம்னா கெட்டு சீரழிஞ்சுதான் போவோம், ஆனா ஆண்டவர் சமூகத்துல நம்ம மீண்டும் வரும்போது அவர் நம்மளை மகிமையுள்ள வாழ்க்கைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அன்புள்ள சகோதரியை நீங்க உலக வாழ்க்கைக்காக அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடத்துல சொல்கிற ஒரே காரியம் என்னவென்றால், அவர் உங்களை அழைத்தது நோக்கம் மகிமையுள்ள ஒரு நோக்கம், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உங்களை அழகு பார்ப்பதற்காக உங்களை அழைத்து அவர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். உலகத்திற்கிற எல்லா அன்புகளும் ஒரு ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டுதான் அவங்க கூட இருப்பாங்க. எல்லாரும் ஒரு சூழ்நிலை எல்லாம் விட்டு போயிருவாங்க, ஆனா தேவன் ஒருவர் மட்டும்தான். நீங்க இருக்கிற வண்ணமா எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். அந்த இளையகுமாரின் எல்லாவற்றையும் இழந்து திரும்ப அவருடைய தகப்பன் இடத்துல நான் மன்னிப்பு கேட்கணும் தூரத்துல இருந்து வரும்போதே இந்த தகப்பன் என்ன பண்றாரு, ஓடி போய் அணைக்கிறார். அதே போலதான் நீங்க தூரத்துல நின்று எப்போ என் பிள்ளை என் இடத்துல வருவாள், என் மகன் என் இடத்துல வருவார் என்று தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கார். நீங்க திரும்பி வாங்க, திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க உலகத்தின் காரியத்துல இருந்தீங்கன்னா இப்பொழுதே ஒப்பு கொடுங்க, பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று. நீங்க யாருக்கு விரோதமா பாவம் செய்தீங்களோ, தேவனுக்கு விரோதமா செய்திருந்தீங்களா, இப்பொழுதே நீங்க மன்னிப்பு கேளுங்க. இதோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கர்த்தர் கொடுக்கிற தேவனாயிருக்க, அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்கிற தேவனாயிருக்க, அந்த இரண்டு கல்லர்கள் மத்தியில தேவன் சிலுவை அறிமுக கடைசியில அந்த கல்லனுக்கு ஒரு மனம் திரும்பல் வந்த போது
ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். அந்த பாவியான ஸ்திரீயை நோக்கி பாருங்க, எல்லாரும் கல்லெறிந்து அவளை கொல்ல வேண்டும் என்று வரும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் யார் இடத்தில் தவறலையோ அவர்கள் முதல கல்லெறியுங்கள் என்று. அப்ப எல்லாரும் கீழே விட்டு போகும், கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாய தீர்க்க போறது இல்ல, இனி நீ பாவம் செய்யாத, நீ போ என்று சொல், நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், இனி நீ பாவம் செய்யாத, நீ போ என்று தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன், அன்புள்ள தேவனை நம்ம இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நான் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க முழுமையா அவரிடத்துல வரும்போது உங்களுக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதம், அந்த உண்மையுள்ள தேவனை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கெட்ட குமாரனை போல நீங்க அலைந்து திரிந்து கொண்டிருந்தீங்கன்னா இப்பொழுது தேவன் உங்களிடத்துல உணர்த்தி கொண்டிருக்க, நீங்க திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வாங்க. கர்த்தர் உங்களை தகப்பன் எப்படி அந்த இளைய குமாரன் கட்டி அணைத்து முத்தம் செய்து என் மகன் திரும்ப வந்து விட்டான் என்று ஒரு சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் யாவரும் கண்களை மூடி செபிக்கலாமா? நம்மளை நம்மளே ஒப்பு கொடுத்து Hallelujah. தகப்பனே இயேசுவே, உம்முகம் காண வருகிறேன். அப்பா உம்மிடம் வந்தேன், என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒப்பு கொடுங்க. உம்மோடு பேச உம்மார்பில் சாய்ந்த யோவான் போல் நான் அல்ல, நிலை நிற்க முடியாமல் கிருபைக்காயேங்கும் கெட்ட குமாரன் நான். அப்பா உம்மிடம் வந்தேன், என்னை நிறைற்றுக்கொள்ளும். ஆமே. இப்பொழுது என் அன்பு சகோதரிய சகோதரனே, நீங்க திரும்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தது போல இந்த வேளை உங்களுடைய சிந்தையில கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். இப்பொழுதே தேவனுடைய தொடுதல் உங்க மேல இறங்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன் அல்லவா? அந்த தேவனுக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற, உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிற. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆண்டவரே உங்க கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. கேட்ட வார்த்தையின் மூலியமா ஒவ்வொருத்தரும் இங்க தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களை நாம மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.